தேர்ட்ல ஃபோர்த் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் AX² + BX + C அடைப்புக்குள் உள்ளவற்றை யூன்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல டி இந்த இடத்துல என்ன இருக்கு யூ இருக்கு, அப்ப யூ மேல எழுதி பை டி இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் எடுத்து கீழே இருக்கு. டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த டூ எங்க வரும், சைட்ல வரும். ஸோ டூ பிராக்கெட் சாரி ஏ பிராக்கெட் டூ எக்ஸ், பிகாஸ் அடுத்தது அப்ப யூன் எழுதி அந்த பவர் என்ன எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு யூன் எதை வச்சுட்டோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். தென் செகண்ட் ஸ்டெப் அந்த யூ எடுத்து அந்த சம்மில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இங்கே திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே என்ன எழுதணும், டி ஒய் இங்கே எழுதிட்டு வை டி போட்டு கவனமாக ஞாபகம் இருக்கா எதை எடுத்து எழுதணும், யூ எடுத்து எழுதணும். இந்த இடத்துல யூ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா என் இட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் போட்டுட்டு இந்த இடத்துலையும் டியு அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஒய் பை டியு, டிஒய் பை டியு என்ன கண்டுபிடிச்சிருவோம், என்னைக்கு யூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியு பை டிஎஸ் டியு பை டிஎஸ் என்ன டூ ஏஎஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு யூவை ரீப்ளேஸ் பண்ணணும், யூவை மாற்றிடணும். யூ நம்ம என்ன நினச்சிட்டோம், ஏஎக்ஸ்பயர் பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி அப்படின்னு அதே இடத்துல எழுதணும். ஏ எக்ஸ்பயர் பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி என் மைனஸ் ஒன் தென் பிராக்கெட் டூ ஏஎஸ் பிளஸ் பி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் என் இன்ட்டு ஏஎஸ் பிளஸ் பி என் மைனஸ் ஒன் டூ ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிஸ்து செம, இது சிஸ்து செவன்த்து எழுதிக்கணும். செகண்ட் டைம் இந்த ஒய் எடுத்து இந்த இடத்துல எழுதி சைன் போட்டு இந்த இடத்துல இந்த யூன் வச்சுட்டு முடியாது, அதை எடுத்து இந்த இடத்துல எழுதணும். இப்போ இங்கே என்ன எழுதணும், டிஒய் பை டி எக்ஸ் போட்டக்கூடாது. என்ன இங்கே என்ன வேரியபிள் இருக்கு, இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஏன்னா யூவை பொறுத்து தான் வகைப்படுத்துகிறோம், யூவை பொறுத்து வகை காணல். இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம
வகைப்படுத்துங்க. சோ தட் இதுல சைன் என்ன வரும், காஸ் யூ. அப்ப இதையும் நம்ம தனியா எடுத்துட்டோம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், யூஸ்வலா dy பை dx வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ dy பை dx dy னும் dx அப்படின்னு தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கணும். சோ dy பை dx ஈக்குவல் டு dy. இந்த dx எங்க எடுக்கணும், இந்த இடத்துல எடுக்கணும். சோ இந்த இடத்துல du, இங்கேயும் du அப்படின்னு எடுக்கணும். சோ dy பை du என்ன, காஸ் u இன்டு du பை dx என்ன, இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. சோ 2x இதோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணக்கூடாது, இந்த யூவை ரீப்ளேஸ் பண்ணணும், இது எஸ்ஆர் மாற்றணும். ஸோ கா எதை நம்ம யூன்னு வச்சுக்கிறோம், யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எங்கேயும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த யூ அப்படிங்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் போட்டு இந்த இடத்துல 2x. தேர்ஃபோர் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் தி அந்த லாஸ்ட் சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.